எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கம். ஆண்டவர் நிறைய பேர் சொல்கிற வார்த்தை என்ன மறந்து போயிட்டார்ல, துக்கங்கள் கஷ்டங்கள் வரும்போது நிறையா ஃபோன் கால்ஸில் எனக்கிட்ட எல்லாரும் புலம்புவது, அது அநியாயமான ஒரு விஷயம், குற்றச்சாட்டு ஆண்டவர் மேலே வைக்கிறது, அவர் என்ன மறந்து போயிட்டார்னு அப்படி நினச்சிக்கிட்டு இவங்க பித்தாகி பைத்தியமாகி மனநலம் குன்றி இல்லாத போராட்டம் போராடுவது. நாம் எவ்வளவு பித்தாகி திரிந்தாலும் நம்மேல் பித்தாகி நமக்கு பின்னாக வருகிறவர் ஆண்டவர். ஒரு நாளும் அவர் நம்மளை விட்டுடுறதே இல்லை. சாதாரண உங்களுக்கு பித்துங்கிற வார்த்தை புரியலைன்னா தமிழில் பைத்தியம்னு அர்த்தம். ஆண்டவர் நம்மீது அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பலை. அவர் அன்பாக உருகி குழைந்து நம்ம எந்த வழி போனாலும் சரி, நம்ம பின்னாடியே வருகிறார், பார்த்து கொண்டு இருக்கிறார், சரியான நேரத்தில் நம்மை பிடிப்பார். இது நல்லா எல்லாருக்கும் தெரியும். அதனால் அந்த மாதிரியான புலம்பல்களை எல்லாம் விட்டுட்டு வாழ்க்கையை பாருங்கள். அதுக்கு தான் இந்த கர்த்தர் நல்லவர் நிகழ்ச்சியில் ஸ்பெஷல் கெஸ்ட். அந்த வாழ்க்கை எல்லாமே வந்து ஒரு அதிசயமான வாழ்க்கை, ஆனால் அதில் ஆண்டவர் அவங்கள வந்து தேற்றி தூக்கும் போது எவ்வளோ ஒரு மேன்மையான வாழ்க்கையை கொடுக்கிறார் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான் இன்றைய நிகழ்ச்சியிலும் ரொம்ப 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 ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. திரு கென்னடி பிரேமா அவங்க. அவங்களுக்கு வந்து இன்னொரு கூடுதல் பெருமை என்னவென்றால், பெருமை மிக்க தமிழக காவல்துறையில் 28 ஆண்டுகாலம் நல்ல சிறப்பாக பணிபுரிந்து விருப்ப ஓய்வை பெற்றவர். 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டவருடைய வார்த்தையை பெரிய கன்வென்ஷன்ஸ் கூட்டங்கள் நடத்தியும் ஓயாமல், ஒரு சண்டே கூட அவர் ஃப்ரீயாக இருக்கிறதுல ஓயாமல் ஓடி ஓடி உலகம் முழுவதும் இந்தியா முழுவதும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி நிறைய பாடல்களை ஆண்டவருக்காக இயற்றி நிறை ஊழியம் செய்கிறவர் வந்திருக்காங்க. அவங்களுடைய அருமையான மனைவி பிரேமா அவரோட நின்று தோள் கொடுத்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர். அருமையான 3 பெண்கள் அவருக்கு. இன்னைக்கு வந்து 2வது மகள் நான்சி வந்திருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் சந்தித்து நம்ம பேசலாம். ஒவ்வொரு வார்த்தையும் இவர்கள் வாயிலிருந்து வருகிற ஒரு ஒரு வார்த்தையும் செவிகளை திறந்து கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் வாழ்க்கைனா என்னன்னு முக்கியமா ஆண்டவர் கர்த்தர் யார் என்பதையும் புரிந்து கொள்வீங்க. வாங்க நேர்களே அவங்க கிட்ட பேசலாம். சோ வணக்கம், பிரைஸ் தி லார்ட். ரொம்ப சந்தோஷம் அவங்க எல்லாரையும் சந்தித்தது. அதுவும் பொண்ணோட வந்திருக்கீங்க. நான்சி என்ன பண்ணிட்டு இருக்கமா? நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், டி எக்ஸென்ஷியல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ப்ராசஸ் அசோசியேட்டா. ஓகே, குட், வெரி குட், சந்தோஷம். சோ நம்ம அப்பா கிட்ட முதல்ல நிறைய பேசலாம். சோ வாழ்க்கை அதுதான் நான் சொன்னேன்ல, நினைத்து பார்க்காத ஆரம்பங்கள், நடுக்காலம், முடிவு நன்மையாக இருக்கும்னு ஆண்டவருடைய வார்த்தை சொன்ன மாதிரி உங்கள் வாழ்க்கை. ஸோ எங்கே பிறந்து வளர்ந்தீங்க பிரதர்? என்னுடைய சொந்த ஊர் வந்து தஞ்சாவூர். தஞ்சாவூரில் நான் தஞ்சாவூரில் தான் பிறந்தது. நாங்கள் வந்து ஏற்கனவே கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து எங்கள் தாயார் எங்களை பக்தி பைராக்கியமாக வளர்த்தார்கள். எவ்வளோ பிள்ளைங்க நீங்கள்? என்னுடைய என் கூட பிறந்தவங்க வந்து 4 சகோதரிகள். 4 சகோதரிகள், ஒரே ஒரு சகோதரன், நான் தான் வீட்டுக்கு கடைசி பிள்ளை. ஓகே. என்னோட தகப்பனர் வந்து இராணுவத்தில் இருந்தவர். சரி. இராணுவத்தில் இருந்தார், அவர் மறித்துட்டார், 20 ஆண்டுகளுக்கு முன்பாக மறித்துட்டார். என் தாயார் தான் எங்களை ரொம்ப எங்களை வளர்த்து எடுத்தார்கள். எங்கள் தாயார் எங்களை வளர்த்து எடுத்து நான் கடைசி பிள்ளையாக இருந்ததுனால அவங்களோட ரொம்ப செல்லமாக அவங்க எங்களை வளர்த்தாங்க. தஞ்சாவூர்லேயும் என்னுடைய வாழ்க்கை ஒழிஞ்சு வாலிப பிரேயத்தில் அப்படியே என்னுடைய தாயார் எங்களை பக்தி வைராக்கியத்தில் வளர்த்தாருங்க சிஸ்டர். அப்படி வளர்த்து நாங்கள் வந்து வாலிப வயசில் நிறைய சினிமாக்கள் நிறைய பார்ப்பேன், உலகப்புறமான காரியங்கள், உலக காரியத்தில் அப்படியே செயல்பட்டுருந்தேன். அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்க போடும்போது தான் எனக்கு இந்த போலீஸ் வேலைக்கு போகணும்னு ஒரு ஆசை எனக்கு அந்த நாட்டில். அது என்ன ஒரு ஆவலா? ஒரு காவல்துறையில் பண்ணேன். 1986 சென்னையில் வந்து செலக்டர் கூட்டிருந்தாங்க. அப்போ செலக்டர் ஓப்பன் செலக்டில் வந்து ஆர்ஆர் ஸ்டேடியம் சொல்லுவாங்க, அங்கே வந்து காவல்துறையில் வந்து செலக்ட் ஆனேன் 1986. அப்போ எனக்கு வந்து 6 மாதம் ட்ரைனிங், போலீஸ் ட்ரைனிங் வந்து வேலூர். அந்த வேலூரில் ட்ரைனிங் எடுத்து 6 மாதம் ட்ரைனிங் முடிச்சு அப்போ வந்து எம்ஜிஆர் பீரியடு, மக்கள் திலகம் எம்ஜிஆர் உடைய பீரியடு. அந்த நாட்கள் அவருக்கும் நான் பணியாற்றியிருக்கிறேன். 86 வந்து செலக்ட் ஆகி வந்து ஜாயின் பண்ணுறேன், சிட்டி போலீஸுக்கு ஜாயின் பண்ணுறேன். சிட்டி போலீஸ் ஜாயின் பண்ணி சிட்டி போலீஸில் இருந்து
அப்போ வந்து நான் வந்து தனிப்பட்ட முறையில் சென்னையில் சூளைமேட்டில் ஒரு இடத்துல ஒரு தனிப்பட்ட பேச்சுலராக இருக்கிறேன். பேச்சுலராக இருக்க போகும்போது வேலைக்கு போவோம் வருவோம் போவோம் இப்படியே எனக்கு காலங்கள் ஓடினது. அப்போது அந்த நேரத்தில் தான் என்னுடைய மனைவி வந்து நான் இருக்கிற இடத்துல மாடியில் குடியிருந்தாங்க. மாடியில் அவங்களோட உறவினரோடு கூட உறவினரோடு குடியிருந்தாங்க. அப்படி இருக்கப்படும்போது நாங்கள் பார்க்க போகும்போது அதில் என்னுடைய மனைவிக்கும் எனக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டு என் மனைவி என்னை விரும்பினேன், அவங்களும் என்னை விரும்பினார்கள். விரும்ப ஆரம்பித்த உடனே திருமணத்துக்கு நாங்கள் ஏற்பட்டு இவங்க எங்கேருந்து வந்து இங்கே தங்கியிருந்தாங்க மனைவிட்ட பேசலாமா ஒரு நிமிஷம். ஸோ நீங்கள் எங்கேருந்தம்மா வந்து இந்தியாவில் தனியாக தங்கியிருந்தீங்க? இலங்கையில இருந்து வந்திருந்தேன். ஓகே. இந்தியாவுக்கு 90வது வருஷத்துல ஜனவரி மாசத்துல வந்து மண்ணடியில தங்கியிருந்தேன். அப்ப வந்து சில பிரச்சனை அப்படி இருந்ததால சூளைமேட்டுக்கு வந்துட்டு நிறைய பேர் சேர்ந்து நாங்க தங்கியிருந்தோம். மொத்தம் 33 பேர் இருந்தோம். அப்ப வெளிநாடு போறதுக்காக நாங்க வந்திருந்தோம். சிலோன்ல பிரச்சனை அதிகம், அந்த யுத்தம் பிரச்சனை, அங்க வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் சின்ன வயசா இருக்கிறதால வாலிப பிள்ளைங்களுக்கு நிறைய பிரச்சனை, பாதுகாப்பு இல்லை. அப்ப வெளிநாட்டு போயிட்டு தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. யாரும் உங்க சொந்தக்காரங்க? எங்களுடைய அண்ணன் இருந்தாங்க, ஓன் பிரதர். அண்ணன் அங்க இருந்த எங்க, எந்த நாடு? நெதர்லாந்து. நெதர்லாந்துல. ஓகே. அப்ப அவங்ககிட்ட போயிட்டு நான் சேர்ந்துட்டு அங்க இருந்து எனக்கு மேரேஜ் பண்றதுக்காக ஒழுங்கு பண்ணி இருந்தாங்க. ஓகே. அப்ப அதுக்கு உங்களுக்கு திருமணம் அங்க பண்றதுக்கு நாங்களுடைய எதுக்குமே நிச்சயம் எதுவும் பண்ணல. அங்க போயிட்டு எனக்கு திருமணம் பண்ண, அதுக்காக இந்தியா சென்னையில நீங்க தங்கி இருக்கீங்க, இவர் பக்கத்துல தங்கி இருக்கிற இருவருக்குள்ள ஒரு அன்பு ஏற்பட்டு. போலீஸா இருந்ததால எங்களுக்கு போலீஸ் ஹெல்ப் அப்ப தேவைப்பட்டது. அப்ப இவரை வந்து நாங்க ஃப்ரெண்டா வச்சிருந்தோம். உதவிகள்லாம் செஞ்சு கொடுத்தீங்க, உதவிகளுக்கு பேசுவோம். சோ உங்களுக்கு நான் உதவி செஞ்சீங்க, அதுல ஒரு அன்பும் வந்துருச்சு. ஸோ வெளிநாடுக்கு போக வேண்டிய பெண்ணை திருமணம் செய்ய ஆசைப்பட்டீங்க, அப்புறம் என்ன நடந்தது? அதனால அவங்கள வந்து ஒரு ஸ்ரீலங்கன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு, எனக்கு இந்த ஸ்ரீலங்கன்ஸ் அந்த நாட்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால சரி நம்ம அவங்கள பார்க்க போடும்போது கொஞ்சம் எனக்கு இதாக இருந்ததுனால அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுக்குன்னு சொல்லி எதிர்பார்த்து விரும்பினேன். அவங்களும் என்னை விரும்பினால என்னுடைய தாயார் சொந்த ஊரில் தஞ்சாவூரில் அவங்களிடத்துல தெரியப்படுத்தி இவங்க வீட்டாருக்கு தெரியப்படுத்த முடியல. அவங்க இலங்கையில இருக்கிறாங்க, அவங்க அம்மா அப்பா இருக்காங்க, அவங்க அம்மா அப்பா யாழ்ப்பாணத்துல இருந்தாங்க, பெரியப்பா வந்து மடிப்பாக்கத்துல இருந்தாங்க, பெரியம்மாவும் பெரியப்பாவும் இங்க இருந்தாங்க. அவங்கள்ட்ட தெரியப்படுத்திட்டோம். அப்ப எங்களுடைய தாயாருக்கு தஞ்சாவூர் தெரியப்படுத்தி அவங்க வந்து சரி, அவங்க வந்து நேரடியா வந்து பார்த்து விசாரிச்சாங்க. அப்போ எனக்கு வந்து நான் ரோமன் கத்தலிக்கில் இருந்தனால எங்களுக்கு கோடம்பாக்கம் பங்கு தான் சர்ச்சி. அப்போ அந்த ஃபாதரை போய் நாங்கள் தொடர்பு, பாத்திமா சர்ச்சி தொடர்பு கொண்டு அற்புத சாமின்னு ஒரு ஃபாதர் இருந்தாங்க, அவங்கள்ட்ட தொடர்பு கொண்டேன். அப்புறம் அவர் எல்லாம் இவங்கள்ட்டு இவங்களை மறுபடியும் இவங்களை யானஸ்தானம் கொடுத்து, அந்த ரோமன் கத்தலிக் முறைப்புறம் இவங்களை யானஸ்தானம் கொடுத்து எல்லாம் இது பண்ணி அப்புறம் ஓலை கூறி எல்லாம் பண்ணாங்க. என்னுடைய சொந்த ஊரில் என்னுடைய நேட்டிவ் பிளேஸ் தஞ்சாவூரில் தான் எங்களை திருமணம் நடந்தது. 1991 குடும்பம் எல்லாமே ஆதரிச்சாங்க, தாய் எல்லாமே நல்லா கிராண்டா. அந்த திருமணத்தை நாங்க தஞ்சாவூர்ல முறைப்புறம் கிறிஸ்துவ முறைப்புறம் திருமணம் நடந்து குடித்தனம் சென்னையிலயா? ஆமா, சென்னையில நாங்கள் திருமணத்தை முடிச்சு, ஏன்னா எனக்கு வேலை போலீஸ் வேலை சென்னையில இருக்கிறதுனால நான் மறுபடியும் குடும்பமா நான் வந்து மனைவியோட இங்க குடும்பம் நடத்தினேன். அப்ப குடும்பம் நடத்தி நாங்க ஒரு 4 months ஏர்போர்ட்ல நைட்டு 11:30 உங்களை போய் ஏற்றி விட்டு, அப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேன் அவங்கள்ட்ட, நீ போய் உங்கள் தாய் தகப்பனை பார்க்கறதா இருந்தால் ஜாஃப்னா போக வேண்டாம், யாழ்ப்பாணம் போக வேண்டாம், கொழும்புலையும் நின்று பார்த்து. ஏன்னா யாழ்ப்பாணத்திலே இப்போ பிரச்சனைகள் நடந்துருக்கு, பிரச்சனை நடந்துருக்கு. அப்போ உனக்கு உயிருக்கு பாதகம் ஏற்பட்டால் எனக்கு ஒன்றும் தெரியாது, தெரியப்படுத்த முடியாது, நானும் எனக்கு அது கஷ்டமாயிரும் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லி, சரி இல்லைங்க நான் 10 நாள் 10 days நான் கொழும்புலையும் நின்று அம்மா அப்பா பார்த்துட்டு வந்துடுன்னு சொல்லி போகிறாங்க. ஏர்போர்ட் ஃப்ளைட் ஏற்றி விட்டு நான் வந்துட்டேன். இவங்க போய் சேர்றாங்க, சேர்ந்த உடனே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்போன் வசதி கிடையாது. ஆமா, இல்லை. செல்போன் அப்போ லேண்ட்லைன் தான். அப்போ எங்க நான் இருந்த குடி இருந்த வீட்டில் வீட்டு ஓனர் நம்பர் தான் அவங்கள்ட்ட கொடுத்தனுப்புறேன். அந்த ஏதாவது எமர்ஜென்சி தான் அந்த நம்பரில் கூப்பிட்டா நான் வந்து ஒன்று அட்டன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அவங்கள்ட்ட.
அப்படி சொல்லி அவங்க போயிட்டாங்க. போய் வந்து 10 நாள் ஆயிடுச்சு. அங்கே போயிட்டு எங்கே சேஃபாக சேர்ந்துட்டேன். அங்கே சேர்ந்த உடனே எங்கள் அப்பா வந்து பயங்கரமாக என்னை பார்த்துட்டு, அதுக்கு முன்னாடி யாரோ அவங்களுக்கு மெசேஜ் கொடுத்துட்டாங்க தெரிஞ்சிருச்சு கல்யாணம் விஷயம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ நான் வந்து மஞ்சள் கயிறு போட்டுட்டு போயிருந்தேன். அந்த கயிறை பார்த்த உடனே எங்கள் அப்பாவுக்கு பயங்கர அதிர்ச்சி. அது கிராஸ் வேற பார்த்துட்டாங்களாமே அங்கேயே. கிறிஸ்தவரை திருமணம் செஞ்சிட்டீங்க. ரூம்ல தான் தங்கி இருந்தாங்க அவங்க. ரூம்ல தங்கி இருக்கும்போது என்னை போட்டு பயங்கரமா அடி அடிச்சுட்டு பைபிள் எடுத்துட்டு போயிருந்தேன். அதை போட்டு உரை கிழிச்சிட்டாங்க. மேரேஜ் ஆல்பம் கொண்டு போயிருந்தேன், அதெல்லாம் கிழிச்சாச்சு. தாலியை வந்து தூக்கி வீசி விட்டு அடிச்சுட்டாங்க. தூரமா அடிச்சுட்டாங்க. அதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு. இதை நீங்க எதிர்பார்க்கல? எதிர்பார்க்கல. உங்களை வந்து யாழ்ப்பாணத்துக்கும் கூட்டிட்டு போயிட்டாங்க. அடிச்சுட்டு அதோட கூட்டிட்டு போயிட்டாங்க. உங்க நிலைமை அப்படியே இருக்கு, ஒன்றும் தொடர்பு கொள்ள முடியல. இவருடைய நிலைமை தான் பெரிய நிலைமை. ஸோ நீங்கள் வந்து எந்த தொடர்பும் உங்களுக்கு வரல? ஆமாம் சிஸ்டர். அப்போ அந்த ஃபோன் கான்டாக்டே எங்களுக்கு கிடைக்கல. இல்லை இவங்க சாப்பிடா போயிட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சு எனக்கு. இவ்வளோ நாள் இல்லை ஆகி போச்சுன்னு சொல்லி இவங்க பண்ண முடியாது அந்த சூழ்நிலை. ஏன்னா அந்த இடத்துல யுத்தம் நடந்துட்டு இருக்கனால. அப்போ நான் என்ன இது எனக்கு மனசு கஷ்டமாயி 10 நாள் பொறுத்திருப்பீங்க. மறுபடியும் அவங்க ஞாபகம் வந்துடும். எனக்கு ஞாபகம் வந்துடும். உடனே எனக்கு சொந்த ஊருக்கு நான் போயிட்டேன். எங்கள் அம்மா சகோதரியோட கொஞ்சம் இருக்கு அங்கே இருந்தேன். அங்கே போனால் நைட்டில் தூங்க போடும் போது எனக்கு இந்த திகில் மாதிரி வரும். ஒரு பயம் இவங்களுக்கு ஏதோ நடந்துச்சு. அப்போ வந்து இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் நடக்கிற அந்த யுத்தத்தை வந்து தொலைக்காட்சியில் காமிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ இப்போ உள்ள நவீனம் மாதிரி அப்போ கிடையாது. அப்போ நாட்கள் அவ்வளவு தொலைக்காட்சியில் பார்ப்போம், நியூஸ் கேட்போம். நியூஸ் கேட்டால் யாழ்ப்பாணத்தில் சண்டை, யாழ்ப்பாணத்தில் இவ்வளோ மக்கள் குண்டடி போட்டு சாவுறாங்க அப்படின்னு சொல்லி அதை காமிப்போம். அந்த அதை பார்க்கப்படும் எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆகிப்போச்சு. என்னுடைய மனைவிக்கும் யாழ்ப்பாணம் தானே, யாழ்ப்பாணத்தில் தான் இந்த யுத்தம் நடக்குது, இவங்களுக்கும் உயிருக்கு எந்த பாதகம் ஏற்பட்டுருமோன்ற ஒரு எனக்குள்ள மனசில் நானே எத்தின் பண்ணிட்டேன். அதனால எனக்கு இரவும் பகலும் இவங்களுடைய ஞாபகம் தான் எனக்கு. தூக்கம் இல்லை, நைட்டில் தூங்க முடியாது, அலறி எழுந்திருப்பேன். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இது மனநிலை என்னை பாதிச்சிருச்சு. பாதிச்சோன்னா இப்படியே காலங்கள் அப்படியே வேலை பார்க்க முடிஞ்சுதான். வேலை பார்க்க முடியல சிஸ்டர், வேலை பார்க்க முடியல. வேலை வந்து நான் மெடிக்கல் லீவ் தான் போட்டுருவேன். அடிக்கடி நிறைய மெடிக்கல் லீவ் போட்டு போயிட்டு நான் அம்மாட்ட போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால எனக்கு ரொம்ப மனநிலை பாதி. வேற யாரையும் தொடர்பு உங்ககிட்ட எந்த அட்ரஸும் இல்லை? யாரும் இவங்களுடைய தொடர்பு இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தொடர்பில் இவங்களுக்கு உறவினர் தொடர்பு என்று யாருமே கான்டாக்ட் இல்லை. இவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சது பெரியம்மா பெரியப்பா தான் படி பார்க்குறது. அவங்கள்ட்ட தெரியப்படுத்துறதுக்கு வந்து அவங்க நல்லபடியாக வந்துருவா அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. ஆனால் இவங்க சூழ்நிலையில் அவங்களும் எதுக்கு சொல்ல முடியல அந்த மாதிரி நிலைமை. ஆனாலும் அந்த நிலைமையில வந்து நான் எனக்கு என் மனநிலை பாதிக்கப்பட்டுருச்சு. எனக்கு ஆறுதல் கிடையாது. எந்த ஆறுதலும் என்னால் எடுத்துக்கொள்ள முடியாது. எங்கள் அம்மா ஆறுதல் படுத்தினாலும் சரி, என் சகோதரி ஆறுதல் படி வந்துருவான்னு இந்த வார்த்தை தான் சொல்லுவாங்க ஒழிஞ்சு. அந்த ஆறுதல் என்ன எடுத்துக்கொள்ள முடியாது. மனநிலை பாதிக்கப்படுது. அதனால அதிக சாப்பிட மாட்டேன். இதே நினைவுகள் என்ன, தூக்கம் வராது. நைட்டில் படுத்த 12:30 ஏஞ்சி உட்காந்துக்குவேன். இந்த மாதிரி லைட்டு எரியணும், லைட்டை ஆஃப் பண்ணி தான் கத்துவேன். அந்த மாதிரிலாம் ஒரு இருளின் ஆகி ஆதிக்கும் இப்படியே கடந்து போனுச்சு. மறுபடியும் ஒரு மாசம் 2 மாசம் இவருடைய நிலைமை மோசமாயிட்டே வந்ததுன்றது நமக்கு தெரியும். உங்களை என்ன பண்ணாங்க அங்க கொண்டு போய்? ஒரு ரூம்ல விட்டு மூடிட்டாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போயாச்சு. பிரச்சனையில தான் கடந்து போயிட்டு இருக்கிறான். போயிட்டு அப்படியே உயிர் தப்பி ஊருக்கு போயாச்சு. போனா ஒரு ரூம்ல விட்டு மூடிட்டாங்க. அம்மா கூட சப்போர்ட்டுக்கு வரலையா? இல்ல இல்ல, அம்மாக்கும் சுத்தமா பிடிக்காது. அப்ப சரியான்னு சொல்லிட்டு உள்ள விடுறதும் இல்லாம பயங்கரமா எங்க அப்பா பயங்கர டார்ச்சர் பண்ணுவாங்க. சொல்லி 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 ரொம்ப. அப்ப அதை சகிச்சு சகிச்சு 7 மாசம் ஓடுது. ஒரு போன் கூட பண்ண முடியல இவருக்கு. பண்ண முடியல சார், பண்ண விடல. இல்ல 10 நாள் ஆகுது, 15 நாள் ஆகுது, 1 மாசம் ஆகுது. இது ரொம்ப பாவம். புதுமண தம்பதிகள், அதுவும் இல்லாமல் அன்பாக கல்யாணம் பண்ணவங்க, பெரிய கொடுமை. ஸோ இவங்களுக்கு இப்படி போயிட்டு இருக்கு. இவங்களுக்கு என்ன நடந்ததுன்னே உங்களுக்கு தெரியாது. என்ன என்ன யாழ்ப்பாணத்தில் எங்க இருக்கிறாங்க, எந்த எப்படி சாப்பிட்டாங்களா போனாங்களா, அவங்களுக்கு நிலவரோட இருக்கிறாங்களா, அது அந்த சூழ்நிலையில வந்து ரொம்ப பாதிச்சிருச்சு சிஸ்டர். அதனால டெய்லி இவங்களுடைய ஞாபகம் தான் எனக்கு. ஏன்னா யாரும் எனக்கு அந்த அங்கே இருக்கிற சூழ்நிலை எடுத்து சொல்றதுக்கு ஆள் கிடையாது. பாதிச்சுன்னு நீங்கள் சொல்லும்போது என்னதான் ஆச்சு? அதான் அந்த பாதிச்சுன்னு சொன்னால், அதாவது நம்ம மனநிலையை பாதிச்சிருச்சு. மனநிலையை பாதிச்சு ஒரு மென்டல் மாதிரி பைத்தியகாரன் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன். நைட்டில் தூங்க முடியாது. எங்கள் அம்மா அப்பா கூட படுத்திருப்பாங்க, சகோதரி கூட படுத்துருப்பாங்க. மீறி ஏந்திரிப்பேன் அவங்களுக்கு தூக்கம் இருக்காது. சமாதானத்தை இழந்தாங்க. அதனால எனக்கு வந்து பாதுகாப்புக்கு 2 பேர் இருந்தே ஆகணும்.
அந்த மாதிரி நிலைமை. அது மாதிரி ரொம்ப மனநிலைமை பைத்தியக்கார மாதிரி பேசி எவ்வளவுதான் லீவ் போடுவீங்க டிபார்ட்மெண்ட், அதுவும் கொஞ்சம் கஷ்டம் இல்லை லீவ் போடு. ஆமாம் அப்படி வந்துட்டு அது அப்படி வருவோம் சிஸ்டர். வந்து அந்த சூழ்நிலையில் எங்கள் அம்மா என் கூட வந்து மறுபடியும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணுவேன். ஜாயின் பண்ணி ரெண்டு நாள் டியூட்டி கணக்கு காமிப்பாங்க, மறுபடியும் லீவ் போட்டு மெடிக்கல் லீவு. இப்படியே ரொட்டேஷனாகவே இப்படியே மெடிக்கல் லீவ் போட்டு 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 நாங்கள் தயார்ட்டு வந்துடுவேன். அண்ட் ஏன்னு கேட்டால் என்னால் டியூட்டி செய்ய முடியாது, ஏன்னா அவங்க என்னோடய மனநிலையை அவ்வளோ அளவுக்கு பாதிச்சிருச்சு. அது அதனால அந்த அந்த நினைவுகள் என்ன தாக்குதுன்னு சொல்லிட்டு அது சென்னையில இருந்தா அதிகமா வரும் எனக்கு. சென்னையில இருந்தா இவங்க நாமும் வந்துகிட்டே இருக்கும் எனக்கு. அதனால என் சொந்த ஊருக்கு போயிடலாம், எங்க அம்மா ஆறுதலா இருப்பாங்க, அவங்க சப்போர்ட்டா இருப்பாங்க அப்படின்ற நிலையில அப்படி போயிட்டேன் நான். இது என் மனநிலை ரொம்ப பாதிச்சு சிஸ்டர். பாதிச்ச உடனே நான் கடைசியில் கோமா ஸ்டேஜுக்கு ஆளாயிட்டேன். கோமா சொன்னால் வயிறு சாப்பிடாம சாப்பிடாம வயிறெல்லாம் வந்து அல்சர் மாதிரி புண்ணாகி ஏதாவது சாப்பாடு சாப்பிடாம வாந்தி எடுத்துடும். இதே காரியங்கள் அப்போ இந்த டிவியில் நிகழ்ச்சிகளை போட்டுக்கிட்டே இருப்பான். ஒவ்வொரு நாளும் டிவியில் போட்டுக்கிட்டு இருப்பான், டிவியில் போட்டுருப்பாங்க இது மாதிரி யாழ்ப்பாணத்தில் சண்டை, இவ்வளோ மக்கள் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னால் அதை காமிப்பான். அந்த நிகழ்ச்சி அதை பார்க்க போடும்போது எனக்கு தலை உடம்புகள் சரீர இப்படிலாம் அந்த இதெல்லாம் காமிக்க போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு. இந்த மனநிலை எனக்கு பாதிச்சிருச்சு. பயமும் திகிலும் நம்மளை எந்த அளவுக்கு அந்த பயம் திகிலும் என்னை தாக்க அமைச்சு கண்டு ஏன்னு கேட்டீங்கன்னா அப்போ வந்து எனக்கு அந்த உலக பொறாமையே வாழ்ந்த காலங்கள். நான் உலக பொறாமை அந்த கடவுள் பக்தி இருந்துச்சு, கடவுள் யாரும் சரியா உணர்வு இல்லாத ஒரு காலங்கள் அது. அதனால எனக்கு அதனால இப்படி இருந்த கடைசி ஃபைனல்ல நான் படுத்த படகுல இருக்கும் பொழுது என்னுடைய சகோதரிகிட்ட ஒரு சகோதரி இல்லை இவங்க எல்லாம் அந்த ஒரு பக்தி என்னதான் அரிசி இதுவா இருந்தாலும் கடவுளை தேடுவோம்ல நமக்கு தெரிந்த வகையில, அந்த மாதிரி எதுவும் செய்யலையா? அதுல யாருமே வழிகாட்டல சிஸ்டர். இந்த மாதிரி வாங்க அப்படி சொல்லி ஏதோ சர்ச்சுக்கு கோயிலுக்கு அந்த மாதிரிலாம் போலியா? அது அப்போதான் சிஸ்டர் நான் வந்து எங்க அம்மா வந்து என்ன என்ன பண்றாங்கன்னா என்ன நாகப்பட்டினம் அழைச்சிட்டு போறாங்க, வேளாங்கண்ணி கொண்டு போறாங்க. ஏன்னா எனக்கு தஞ்சாவூர் டு நாகப்பட்டினம் பக்கம், அதனால என்ன அழைச்சிட்டு போறாங்க பாப்பா அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போறாங்க. என்னுடைய மன நிம்மதிக்காக, இந்த நிலைமை இப்படி இருக்குது, என்னுடைய மோசமா இருக்கிறான பிள்ளை அப்படின்றனால எனக்கு ஆறுதலுக்காக கொண்டு போறாங்க. நாங்க போய் அங்க 2 days நாகப்பட்டினம் தங்குறோம். அங்க போய் கபியில உட்காந்து அழுகிறேன் நான், என்னுடைய மனைவி நல்லபடியா வந்துடணும், வந்துட்டா உங்களுக்கு நான் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்றேன். பண்ணிட்டு அப்ப என்னுடைய கையில கேண்டில கொளுத்தி வச்சுக்கிட்டு முட்டியிலேயே நடந்து போறேன். முட்டி தேய்ச்சு அது ஒரு வேண்டுதல், நடக்கும் தைரியமா இருப்பான்னு சொல்லணும். ஆனா என்னால் அவங்க சொல்ற வார்த்தையை என்னால் எடுத்துக்கொள்ள முடியாது. என்ன கேட்டா மறுபடியும் மறுபடியும் ஏன்னா என்னுடைய நிலைமை அவங்களுக்கு தெரியாது. என் தாயாருக்கு என் நிலைமை கும்பிட தெரியாது, எனக்கு நான் எவ்வளவு வேதனைப்படுறேன், இந்த பிரிஞ்சு வேதனைப்படுறேன்றது எனக்கு அவங்களுக்கு தெரியாது. என்ன ஆறுதலா சொல்லுவாங்க அவங்க, அவங்கள்ட்ட என்னால எடுத்து சொல்ல முடியும், சொல்ல முடியும். பிறந்தவங்களும் அம்மாவும் என்னதான் வேற சொல்லுவாங்க, வந்துருவாங்க. ஐந்தாகி இப்படியே போச்சு. ஆமா சிஸ்டர், 6 months மேல ஆயிடுச்சு, 7 months சிஸ்டர், 1.5 வருஷம் மேல ஆயிடுச்சு. சோ நீங்க என்னதான், நீங்க இவங்க அங்க என்ன ஆனாங்க, எப்படிதான் திரும்பி வந்தாங்கன்னு நம்ம ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம் பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். என்ன நேர்களே, நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கிறோம். வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து அன்பும் காதலும் பிரிவும் ஏக்கமும் துக்கமும் கோபமும் எல்லாம் கலந்ததுதான். இல்லைன்னு சொன்னா போய் சொல்றோம்னு அர்த்தம். எனக்கு வெறும் சத்தியமும் வசனமும் தான் வாழ்க்கைன்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா அது உண்மையல்ல. இந்த வாழ்க்கையோட ஆண்டவருடைய வார்த்தையும் ஆண்டவரும் அவருடைய மீட்பும் சேரும்போது அந்த வாழ்க்கை மேம்படுது. ஆனால் வாழ்க்கையில் எல்லா உணர்வுகளும் உண்டு. உணர்வுள்ளவன் தான் மனிதன். நல்ல உணர்வுகள், நல்ல மன இரக்கமும் உருக்கமும் உள்ளவன் தான் ஆண்டவரையே சரியாக பிடிப்பாங்க. அதனால் தப்பர்த்தம் எதுவும் செய்து கொள்ள வேண்டாம்.
மனைவிக்காக ஏங்கி இல்லையா, அது ஒரு பெரிய ஒரு போராட்டமான சூழல். சரி, இது எப்படி ஒரு முடிவுக்கு வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு நாம பார்க்கலாம். காத்திருங்க. வாங்கினீங்களே, நம்ம தொடர்ந்து பேசலாம். ஸோ இது வந்து ஒரு இளம் தம்பதிகளுக்குள் வரக்கூடாத சூழல். இது ஒரு வினோதமான பிரிவு தான. சண்டை போட்டு கோச்சிட்டு போனா கூட பரவாயில்ல, ஏதோ போய் கூட்டு வந்துடலாம். அட்ரஸே தெரியாம காணா தொலைச்சிட்ட மாதிரி வைஃபை. ஆனா இவர் ரொம்பவே பித்தாக்கி இருக்கிறார். நல்ல கணவர் உங்களுக்கு. எனிவே, என்ன ஆச்சு அதுக்கப்புறம்? அதுக்கப்புறம் சிஸ்டர், நான் இவங்க அந்த பிரிஞ்ச சூழ்நிலைகள்னால பாதிக்கப்பட்டனால மூன்று முறை அந்த தற்கொலையை நோக்கி அந்த எண்ணமும் வந்ததா? எண்ணம், அதாவது ஒரு காதுல வந்து நைட்ல படுத்துக்கும் போது ஒரு ஆவி பேசும், நீ சாவு சாவு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும். மனைவி வரமாட்டா, சாவு சாவுன்னு சொல்லி அதை சொல்லிகிட்டே இருக்கும். அதுலேருந்து மீண்டு வர என்னால் முடியாது. அதனால அந்த அதிர்ச்சி எனக்கு, அந்த பயம் திகில் எனக்குள்ள, அது நைட்ல தாக்கணும். இது எங்க அம்மாட்ட பயந்து கொள்வேன், இது மாதிரி எனக்கு இருக்குமா, இது மாதிரி இருக்கு, அதனால என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாம மூன்று முறை தற்கொலை நோக்கி, என் தாய்க்கும் சவுகரியம் தெரியாம தற்கொலை அப்படின்னு சொல்லிட்டு அதான் அந்த அவங்க எல்லாம் வெளியில போயிருவாங்க. வெளியே போய் நைட் நான் மட்டும் தான் பகல்ல இருப்பேன். பகல்லாம் தூக்கு போட்டு தூக்கு போட்டு சாவுற மாதிரி சொல்லும். அது அப்படியே இந்த மாதிரி தூக்கு போடுறதுன்ட்டு ஒரு முறை ட்ரெயின்ல போய் விழுந்து சாவுற மாதிரி அந்த மாதிரி சொல்லுது. அது இப்படியே பல காரியங்கள் முயற்சி பண்ண. அதாவது மனைவியே போயிட்டதுனால நமக்கு இன்னும் வந்துட்டேன் வருவாங்க அதெல்லாம் தோணல. அதெல்லாம் வரல எனக்கு. அதாவது நம்ம இருக்க வேண்டாமா? இப்ப இவங்க இலங்கையில போய் யாழ்ப்பாணத்துல மாட்டுறாங்க. யாழ்ப்பாணத்துல மாட்டி யுத்தத்துல டிவியில காமிக்கிறான். இவங்களுக்கு அந்த சம்பவம் ஏற்பட்டு இவங்களை மறிச்சிட்டாங்கன்றதான் நினைச்சிட்டேன். இல்லைன்னா இவ்வளவு நாள் காண்டாக்ட் பண்ணாம எப்படியாச்சும் காண்டாக்ட் பண்ணிருப்பாங்கன்னு தானே தோணும். அப்ப இவங்க உயிரா இருந்தா என்ன தொடர்பு கொண்டு இருப்பாங்க? இவங்க உயிரோட இல்ல, இவங்க மறிச்சிட்டாங்க, குண்டடி போட்டு யாழ்ப்பாணத்துல இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு இது எனக்கு மனதில் வந்துருச்சு. தாங்க முடியல. இது எனக்கு ரொம்ப, அப்பதான் மனநிலையில் ரொம்ப பாதிக்கப்பட்டு மூணு முறை தற்கொலையை நோக்கி போகப்படும் போது படுத்த லாஸ்ட் ஃபைனல் கோமா ஸ்டேஜ், படுத்த படுக்கை ஆயிட்டேன். எந்திரிக்க முடியாது, ரெண்டு பேரும் தூக்கி தான் என்ன விடணும் அப்படி ஒரு நிலைமை. அப்போதான் என்னுடைய சகோதரி, சொந்த சகோதரிக்கு ஒருத்தங்க நண்பர் பழகினவங்க அப்போ வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது என்னுடைய சகோதரி அவங்கள்ட்ட ஸ்டோரியை சொல்கிறாங்க, இது தம்பி என் மனைவியை பிரிஞ்சு அவன் யாழ்ப்பாணத்தில் நிற்கிறான், யாழ்ப்பாணத்தில் போய் மாட்டிக்கிட்டு அப்படி யுத்தத்தில் மாட்டிக்கிட்டாங்க, திருமணம் ஆகி ரெண்டே மாதத்தில் பிரிகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டோரியும் சொல்கிறாங்க. அவங்க எல்லாம் கேட்டுட்டேன், சரி நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம், இப்போ என் தம்பியை வந்து எல்லா கோயிலுக்கும் அழைச்சிட்டு போயிட்டோம், எல்லா கோயிலும் அழைச்சிட்டோம், ஆனாலும் அவன் மனநிலை மாறல, மறுபடியும் அந்த மனைவி மேலேயே வந்து இருக்கிறான். இன்னொன்று வந்து அது பொண்ணு இறந்துருச்சா உயிரா இருக்குன்னு சொல்லி இது வரைக்கும் தெரியப்படுறதுக்கு யாரும் கிடையாது. அது அவன் மனநிலையை பாதிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்றும் இல்லை சிஸ்டர், நீங்கள் வந்து சனிக்கிழமை அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அவங்க சொல்கிறாங்க, உங்கள் பிரதரை நீங்கள் ஆயத்தப்படுத்தி நீங்கள் சபையை கொண்டு. அப்போ ஃபாதர் பெக்மான்ஸுடைய இயேசு நம்மோடு கிளசபை தஞ்சாவூரில் பாஸ்டர் அருள் சாமின்னு சொல்லி வச்சிருந்தார். இன்றைக்கி அவரை மறக்க முடியாது என்னுடைய வாழ்க்கையில். அவர் தான் எனக்கு ஜெபம் பண்ணது அந்த நாட்டில். அப்ப அவர்கிட்ட என்ன கொண்டு போறாங்க, சண்டே கொண்டு போகப்படும் போது என்னால நடக்க முடியாது அந்த அளவுக்கு. ரொம்ப என்னுடைய ஏன்னா வயிறெல்லாம் குடல்லாம் சாப்பிடாம அந்த எல்லாம் தூக்க மாத்திரை போடுவேன், ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டு தான் தூங்குவேன். இல்லாட்டா என்னால தூங்க முடியாது. மைண்டு பயங்கரமா பாதிச்சிருச்சு அப்ப அந்த நான் என்ன பண்ணிட்டேன்னா, இதெல்லாம் மனநிலை பண்ணி எனக்கு கை ஒரு கிளாஸ் கூட தூக்க முடியாது, நடுக்கும் அப்படியே பயமா நடுக்கும் அப்படியே, இதெல்லாம் மன நரம்பெல்லாம் பாதிச்சிருச்சு மன. அப்போ என்னை வந்து தூக்கிட்டு தான் போகணும், இல்லாட்டா யாரும் பிடிச்சி சப்போர்ட் பண்ணி தான் கொண்டு போகணும். அப்போ மாடியில் சபை இது என்னை கொண்டு போகிறாங்க, அப்படி கொண்டு போய் அந்த ஓரமாக என்னை உட்கார வைக்கிறாங்க. அப்போ அந்த பாஸ்டர் வந்து பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, அல்சைமர் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே ஒரு சிஸ்டர் ஓடி போய் சொல்கிறாங்க, இது மாதிரி நான் சென்னையிலேருந்து நான் சொன்ன அந்த பிரதர் கொண்டு வந்திருக்கிறாங்க. சரி அவர் அங்கேயே இருக்கட்டும், நானே வராங்கன்னு சொல்லி அந்த பாதரை என்ன நோக்கி வர, ஏன்னா எனக்கு கொண்டு வர முடியாது என்று வந்து என்னன்னா என்னை பார்க்குறாரு. பார்த்துட்டு கூப்பிட்டு சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க பிரதர், உங்கள் மனைவியை பிரிஞ்சு நீங்கள் அவங்க சூழ்நிலையெல்லாம் எல்லாத்தையும் இந்த சிஸ்டர் சொல்லிட்டாங்க, நீங்கள் பயப்பட தேவையில்லை, நீங்கள் ஒன்றும் அதை நினைக்காதீங்க, அவங்க ஒன்று சாவலை, உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னாரு. அந்த வார்த்தை என் உள்ளத்தை தொட்டது. என்னடா எத்தனோ கோயில்களுக்கு நான் போனேன், எத்தனோ கோயிலில் போய் நான் என்னென்ன செஞ்சேன், எங்கேயுமே அந்த பதில் எனக்கு கிடைக்கல. இவர் இப்படி சொல்கிறாருன்னு சொல்லி தெளிவாக சொல்கிறார், அவர் தெளிவாக சொல்கிறார் சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் பயப்படாதீங்க, இன்னையிலேருந்து 21 நாட்களில் உங்கள் மனைவி இலங்கை யாழ்ப்பாணத்துலேருந்து வருவாங்க. 21 நாட்களில் வருவாங்க. நாங்கள் சபையாரெல்லாம் உங்களுக்கு ஜோம் பண்ணுறோம், நீங்கள் தைரியம். எனக்கு அவர் சொன்ன உடனே என் அறியாமல் அழ ஆரம்பிச்சிட்டேன்.
அழுகுறேன், தேம்பி தேம்பி அழுகுறேன். இந்த வார்த்தை எனக்கு எங்கேயுமே கிடைக்கலையே, எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. எத்தனை மாசம், 7 மாசமா நான் பிரிஞ்சு, மனைவி பிரிஞ்சிருந்து, ஒரு கிடைக்கலையான்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி அழுகுறேன். அப்புறம் அவர் என்னை தூக்குற தூக்கி பிடிச்சி என்ன கட்டி பிடிச்சிட்டு சொன்னாரு, நீங்க பயப்படாதீங்க, இன்னையிலேருந்து எண்ணிக்கொள்ளுங்க, 21 நாட்கள் உங்க மனைவி வருவாங்க, சபையெல்லாம் விசுவாசம் ஜோமனும், நீங்க ஆண்டவரை ஏத்துக்கிறீங்களான்னு கேட்டேன். அப்புறம் நான் சொன்னேன், எனக்கு அப்போ ஆண்டவரை பத்தி எனக்கு தெரியாது அவ்வளவுக்கு, ஏன்னா என்ன கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்ந்ததுனால எனக்கு அவ்வளோ தெரியாது. உலகப்புறமாய் வளர்ந்துட்டேன், உலக இதுலயே வளர்ந்துட்டேன். அப்போ எனக்கு நான் ஆண்டவர் ஏத்துக்கிறேன், நீங்க பைபிள்லாம் வாசிப்பீங்களா, பைபிள்லாம் வாசித்து தெரியல, அப்போ நான் உங்களுக்கு பைபிள் தரேன் அப்படின்னு தானே பைபிளை கொடுக்குறாரு. அப்போ பைபிளை வாங்குறேன், பைபிள் வாங்கி நீங்க பயப்படாம நீங்க போய் சென்னையில் நீங்க போங்க, உங்க அம்மாவோட நாங்கள் அனுப்புறோம், நீங்க அங்கே போய் டியூட்டி ஜாயின் பண்ணிடுங்க, டியூட்டி ஜாயின் பண்ணிட்டு நீங்க மறுபடியும் நீங்க ஆண்டவருக்குள்ள வந்து நீங்க ஜோம் பண்ணிட்டே இருங்க சொல்றாரு. 3 வெள்ளிக்கிழமை நீங்க பாஸ்ட் பண்ணுங்க, நாங்க இங்க ஜெபிக்கிறோம், அந்த பாஸ்ட் முடிக்கிறதுக்குள்ள, பாஸ்டிங் முடிக்கிறதுக்குள்ள உங்க மனைவி வந்துருவாங்க அப்படின்றாரு. சோ உங்களுக்கு ஒரு புது நம்பிக்கை, புது ஸ்ட்ரென்த். எனக்கு அவர் சொன்ன உடனே நம்பிக்கை வந்துருச்சு, ஆண்டவர் மேல பெய்த் ஆகி போச்சு, என் மனைவி எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு நம்பிக்கை ஆகி போச்சு. ஏன்னா எங்கேயுமே கிடைக்காத ஒரு ஆறுதலான வார்த்தை. அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே வந்து நான் சென்னைக்கு வந்து எனக்கு பாஸ்டிங் அவளுக்கு இருக்க தெரியாது, பைபிள் வாசிக்க தெரியாத முறை இருக்கிறது. அவர் சொன்னதை கடைப்பிடிச்சி அதை ஃபாலோ பண்றேன். ஃபாலோ பண்ணோன்னா அந்த வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து எங்களுக்கு வேலையில சேர்ந்தீங்களா, ஜாயின் பண்ணிட்டேன். அப்புறம் வெள்ளிக்கிழமை வந்து, அந்த வெள்ளிக்கிழமை வந்து எங்க வீட்டு கீழே இருக்கு. அப்போ வந்து உங்களுக்கு தான் சொல்லிட்டேன், செல்போன் வசதி கிடையாது, லேண்ட்லைன் தான் அப்போ வசதி. அப்போ லேண்ட்லைன்ல வந்து போன் வருது, எங்க வீட்டு ஓனர் ஓடி வந்து என்ன சொல்றாரு, அதாவது முதல் வெள்ளிக்கிழமை, முதல் வெள்ளிக்கிழமை அந்த பாஸ்டர் சொன்னது, வெள்ளிக்கிழமை ஓடி வந்து உங்களுடைய மனைவி போன் லைன்ல இருக்கிறாங்க, உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னாரு. ஐயோ பெரிய விஷயம். எனக்கு கேட்டோன்னே நீங்க தவறா சொல்றீங்க, இல்ல இல்ல உங்க மனைவி தான், நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுற. 7 மாசத்துக்கு அப்புறம், 7 மாசம், 7 மாசத்துக்கு அப்புறம் அந்த போன்ல வராங்க, லைன்ல வராங்க. அதாவது இறந்துட்டாங்கன்னு சொல்லி யாழ்ப்பாணத்து யுத்தத்தில் போய் இறந்துட்டாங்கன்னு நிற்கிற அந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு நியூஸை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப அண்டு சின்ன ஓடுறேன். ஓடி போய் அந்த ஃபோன் அட்டன் பண்ணி என்னுடைய மனைவி என்னோட பேசுகிறாங்க. பேசி நீங்க எப்படி இருக்கீங்க விசாரிக்க, நான் எப்படி இருக்கு விசாரிக்கிறேன். அப்போ ஒரு நிமிஷம் அவங்ககிட்ட பேசிடுவோம், எப்படி உங்களால் இவ்வளவு காலம் தொடர்பு கொள்ளாமல் இருந்தது, நீங்க எப்படி தொடர்பு கொண்டீங்க? ஏன்னு சொன்னால் அங்கே வந்து பிரச்சனை அதிகமாக, யுத்தம் சண்டைங்கெல்லாம் போயிட்டே இருக்கும்போது எங்கள் அப்பா அம்மா கண்ட்ரோல் ஓவராக இருந்து, அப்போ வந்து நடுவில் திலீபன்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார், எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப உண்ணாவிரதம் இருந்து செத்த நாள். அந்த நாளில் வந்து கொஞ்சம் பாதையெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுருந்தாங்க, சரி, அதுவரையும் அடைச்சிருந்த பாதை அந்த 10ஆம் தேதி வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆயிடுச்சுன்னு சொன்னால் நாங்கள் வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்பு வாரத்துக்கு, அப்பா அம்மா கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு ஓடிவிட்டோம், சண்டைக்கு மேலே சண்டை. அதுக்கு வந்து எனக்கு நடுவில் ஒரு இது கிடைச்சிச்சு என்னன்னு சொன்னா, இனிமேல் வந்து அப்பா அம்மா வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு இருக்க வேண்டாம் என்ன சொன்னா, ஒரு தைரியமா நம்ம போய் பார்ப்போம், போய் பார்த்து இவர் இருக்கிற இடம் எல்லாமே தெரியும், நம்ம இவ்வளவு தூரம் அப்பா அம்மா வரைத்து போறோம், இவர் அங்க உயிரோட இருப்பார், இவங்க வீடு தெரியும், நாங்க இருக்கிற சென்னை, இவங்க தஞ்சாவூர், அதெல்லாம் தெரியும், நம்ம நேராகவே போய்க்கலாம், இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா நம்ம இவங்களோட சேர்ந்து வாழலாம், நமக்காக காத்து இருந்தாங்க, இல்லையே என்ன விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ணி பைத்தியமாக இருக்கிறார், வேற மேரேஜ் பண்ணி இருந்தா இவரை நான் ஏதாவது பண்ணிடணும் யாருக்குமே சொல்ல இல்ல, எங்க அப்பா அம்மா இங்க வெளியிலே அனுப்ப மாட்டாங்க, அப்ப ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு மட்டும் விடுவாங்க, அப்ப அங்க போறேன்னு சொல்லிட்டு கரெக்டா, அதுக்கும் ஒரு வெள்ளிக்கிழமை தான் நடக்குது, ஆனா இது மூலதான் நடக்குதுன்னு சொல்லி தெரியாது. அப்ப அங்க போயிட்டு அப்ப நான் சைக்கிள் ஓட்டுவேன், சைக்கிள்ல போயிட்டு அந்த ஃப்ரெண்டுகிட்ட மட்டும் கொஞ்சம் காசு வாங்கிட்டு நான் சொல்றேன், நான் இப்படி போறேன் டி, எப்படி நான் போறேன் போது அவங்க சொல்றாங்க, நீ எப்படி தனியா போவ, இல்ல இல்ல நான் போகணும், எனக்கு போன மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மாவுக்கு வந்து நான் இவங்க வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்தான் 11 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டிட்டே நான் வந்தேன். கிடையாது போக்குவரத்து எல்லாமே ஸ்டாப், கொழும்பு போறதுக்கு, கொழும்பு வரதுக்கு. அப்ப நான் என்ன செஞ்சேன், அந்த பஸ்ஸுக்காக தாமதிக்கிறேன், தாமதிக்கும் போது என்னுடைய சைக்கிளை வந்து விடணும், அப்ப இடம் இல்ல, அப்ப எங்களுடைய பெரியம்மா ஊராது, எங்க அம்மாவோட கூட பிறந்த சிஸ்டர் ஊராது, அந்த வீட்டுல அந்த சைக்கிளை போட்டுட்டு பெரியம்மாட்ட சொல்லிட்டேன், இப்படி போறேன்னு சொல்லிட்டு அவைக்கு மட்டும் சொல்லிட்டு
ஒரு இடத்துல வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறேன். அப்போ தனியாக தான் வரேன். கையில் ஒரே ஒரு பேக்கெட் பிஸ்கட் வச்சுருக்கிறேன், ஒரே ஒரு மாத்திர ட்ரெஸ் வச்சுருக்கிறேன், தண்ணி எதுவுமே கிடையாது. என்னுடைய பாஸ்போர்ட்டு இதெல்லாமே கொழும்பில் ஒரு வீட்டில் நான் வச்சுட்டு போயிட்டேன். ஸோ அதை எடுக்க முடியல. இல்லை கொழும்பில் இருக்குது. இல்லைன்னு சொன்னால் பாஸ்போர்ட் மட்டும் என்னோட கையில் இல்லைன்னு சொன்னால் நான் வந்திருக்க முடியாது. எங்கள் அப்பா கிழிச்செல்லாம் போட்டிருப்பாங்க, எல்லாத்தையுமே இது பண்ணிட்டாங்க. அப்போ சரின்னு சொல்லிட்டு பஸ் கிடச்சிச்சு. நைட்டு அந்த பஸ்ஸில் ஏறி வரோம். ஏறி வந்து கொஞ்சம் தூரம் வரும்போது கடல், கடலில் வந்து போட்டில் தான் வரணும். போட்டில் வரும்போது நிறைய இறந்த பாடிங்க, ஒரே ரத்தம் ஊத்தும் எல்லாமே இது பண்ணோம். அப்போ அந்த போட்டில் தான் எங்களையும் வச்சுட்டு இந்த சைடு கொண்டு வந்து சேர்க்கணும். சரி, அந்த பாடிங்களோட சேர்ந்து தான் நாங்களும் வரணும். அப்போ அங்கே வந்துட்டு அந்த கரையை தாண்டி இன்னொரு இடத்துல நான் படுக்கணும். கொழும்புக்கு வந்து 9 மணி நேரத்தில் நார்மலாக இருந்தால் யாழ்ப்பாணத்துக்கு வந்துடலாம். இந்த பிரச்சனை என்று சொல்கிறதால 3 நாள் நாங்கள் தங்கி தங்கி டிராவல் பண்ணி சேரணும். அப்போ பசி ஒரு பக்கம், பயம் ஒரு பக்கம். அப்பா அம்மாவுக்கு தெரியாது எனக்கு என்ன ஆயிடுச்சோ. ஏதாவது அப்பா அம்மாவுக்கும் சொல்றதுக்கு யாரும் இல்லை. இவங்களுக்கும் அப்போ தெரியாது. இவங்க ஃபோன் ரீச்சன்னு சொன்னாங்க. நீங்க அந்த 3 நாள் டிராவல் பண்ணி எங்க வந்தீங்க? 3 நாள் டிராவல் பண்ணும்போது நிறைய பாடுபட்டு அப்போ செல்லெல்லாம் வந்து விழுகுது. பக்கத்தில் படுத்திருந்தவங்க சாவுறாங்க. அப்போ அதுதான் சாட்சிய சிஸ்டர், அந்த 3 நாள் இடைவெளியில் வந்து தங்கி தங்கி வரணும். பஸ்ஸில் வரணும், போட்டில் வரணும், ட்ரெயினில் வரணும். சரி, அப்போ இடையில இடையில நம்ம ஸ்டாப் பண்ணி தான் வரணும், கண்டினியூஸாக வர முடியாது. சரி சரி. அப்போ வந்து ஒரு பொது இடத்துல, ஸ்கூலில் அது மாதிரி இடத்துல படுத்துருவாங்க. படுத்திருக்கும் போது குண்டடிப்பாங்க. குண்டடிக்கும் போது வந்து பக்கத்துல எல்லாம் விழும். விழும்போது பக்கத்துல படுத்திருந்தவங்க மேல விழும், சிதறும், அவங்க செத்துருப்பாங்க. ஆனா கடவுளே கிருபை, ஆனா எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த ஜெபம் பண்ணின ஜெபம் அந்த பாதுகாப்பு கிடைச்சது. அதை திருப்பி 11 கிலோமீட்டர் திருப்பி காட்டுக்குள்ள ஒற்றையடி பாதையில நான் நடக்கணும். ஏன்னு சொன்னா ரெண்டு சைடும் கண்ணி வடி வச்சிருப்பாங்க. அப்ப பாதையும் குறுகலான பாதை. அந்த இடத்துல 11 கிலோமீட்டர் நடந்து வரும்போது என் காலில் வந்து ஒரு காட்டு முள்ளு குத்திட்டுது. அப்போ பயங்கரமாக அது செப்டிக் ஆகி வரும்போது அந்த விரலையே ஒரு மாதிரி எடுக்கிற நிலைமையில நான் வந்தேன். அப்படி நடந்து வந்து திருப்பி ட்ரெயினில் வந்தேன். ட்ரெயினில் வந்து தான் கொழும்பு வந்து தான் இவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணினது. அப்போ சேர்ந்துட்டேன். காதல் அன்பு மனைவி என்னெல்லாம் பாடுபட்டு ஆண்டவர் இப்படி பிரிச்சு பிடிங்கி கொழும்புல வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் நிறைய அந்த முதல் கால் வந்தார். அந்த முதல் கால் அவங்க இவங்க இவ்வளவு சொல்லுனது எனக்கு தெரியாது. இங்க வந்து தான் சொன்னாங்க சிஸ்டர் அந்த முதல் கால். அப்ப எனக்கு ஆண்டவர் மேல ஒரு பிரியம் ஏற்பட்டுருச்சு. அவங்களும் நமக்காக உருகி பைத்தியமாகி கிடக்கிறாருன்னு வரல, இன்னொரு கல்யாணம் பண்ணாலும் பண்ணிருப்பாரு என்ற அளவுக்கு அவங்க பயந்துட்டாங்க. ஏன்னா அது பொதுவாக சில ஆண்கள் செய்வது. உங்களுக்கு நல்ல கணவர், ஆண்டவரும் இங்க வந்து ஒரு வாழ்க்கையை எதிர்கால திட்டத்தை வச்சிருக்கிறார். சோ எப்படியோ பாடுபட்டு வந்தாச்சு ஃபோன் கால். ஆனா எப்ப வருவாங்கன்னு சொல்லலையா அந்த முதல்? ஆமா சொல்லல சிஸ்டர். ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க கொழும்பு வந்துட்டாங்க, யாழ்ப்பாணம் தப்பிச்சு கொழும்பு வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சு எனக்கு. ரெண்டாவது வெள்ளிக்கிழமை அந்த பாஸ்டர் சொன்ன போல நான் ப்ரேயர் பண்றேன். அப்புறம் 3வது வெள்ளிக்கிழமை ப்ரேயர் பண்றேன். அப்புறம் என்ன சொன்னாங்க, என்னுடைய விசா பிரச்சனை, உங்களுக்கு விசா பிரச்சனை, உங்களுக்கு பாஸ்போர்ட் இருக்குது. இவங்க ஜாப்புனான்றதுனால யாழ்ப்பாணம் சொன்னா, யாழ்ப்பாணத்துல இவங்க இருந்ததுனால இவங்களுக்கு விசா கொடுக்கறது ரொம்ப ப்ராப்ளம். யோசிப்பாங்க யோசிப்பாங்க. ஏன் கேட்டீங்கன்னா யாழ்ப்பாணத்துல சின்ன இவங்க சின்ன வயசு. அப்ப இவங்க வரும்போது கொடுக்கல உங்களுக்கு அங்க? ரொம்ப போராட்டம், அங்கிருந்து போராட்டம், விசா கிடைக்கல உங்களுக்கு. அப்ப அந்த 21வது நாள் அது கடைசி வெள்ளிக்கிழமை ஜெபிச்சுட்டு இருக்கிறேன், விசா கிடைச்சு. அப்ப இவங்க வந்து எனக்கு கரெக்டா போன் பண்றாங்க, எனக்கு விசா கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு. எப்படிமா கொடுத்தாங்க? உள்ள வந்து ஒரு ஃபாரினர்ஸ் தான், யாருமே கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் ஒரு 3 டேஸா போயிட்டு போயிட்டு அலைஞ்சிட்டு வரேன். என் பாஸ்போர்ட் சீல் ஜாப்னான்னு சொல்லி பார்த்தோன்னா தூக்கி தூக்கி போட்டுடுவாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஃபாரினர்ஸ் வந்து எனக்காக இது பண்ணி இல்ல கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சப்போர்ட் பண்ணினார். அப்ப கிடைச்ச உடனே எனக்கு டிக்கெட் போடுறதுக்கு காசு இல்லை, இங்க வேற ஒன்றும் செலவுக்கு காசு இல்லை. அப்ப வந்து எதற்குமே எங்க அண்ணன்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் பேசணும்னா அவங்க உடனே 30,000 அனுப்பினாங்க. டிக்கெட் கிடைச்சு கரெக்டா. அதை இவங்க சொல்லுவாங்க 21வது நாள் அந்த 21வது நாள்
அந்த 21 நாள் இவங்க கரெக்டாக எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, நான் இந்தியா வந்துடுவேன், விசா கிடச்சிச்சுறாங்க. கரெக்டாக 21 நாள் நான் என்னுடைய மனைவியை 11 காலுக்கு மீனம் பார்க்கும் ஏர்போர்ட்டில் ஏற்றி விட்டீங்க. அதே டைமுக்கு நான் ப்ரேயர் பண்ணிட்டு படுத்துட்டேன் வீட்டில். படுத்தும் போது எங்கள் வீட்டு ஓனர் அதே போல் வந்து எனக்கு கதவை தட்டுறாரு. தட்டி உங்களுக்கு ஃபோன் உங்கள் வீட்டு வாசலில் வந்து யாரும் வந்து நிற்கிறாங்க அப்படின்றாரு. என்ன சொன்ன எங்கள் வீட்டு வாசலில் இந்த 11 காலுக்கு யார் வந்து நிற்க முடியும்னு சொல்லிட்டு நான் இது பண்ணுறேன், இல்லை வந்து பாருங்கன்னு சொல்லி என்னை கூப்பிடுறாரு. வந்து பார்த்தா கார் நிற்குது. அந்த கார் நீங்க நிறைய பாடல்கள் இயற்றி இருக்கிறீங்க இல்லையா, அதை பத்தி சொல்லிட்டு ஒரு ஒரு சரணம் பல்லவி பாடுங்க, நம்ம ஒரு பிரேக் போயிடலாம். கண்டிப்பா சிஸ்டர். இப்போ சாமி ஆண்டவர் கிருபினா நான் 160 பாடல் எழுதியிருக்கேன் பாடல் இயற்றிருக்கிறேன் ஆண்டவர் கிருபினால. ஓகே குட். கேஸ்ட்டு சந்தோஷத்துல வந்து என்ன பாட்டு ஆண்டவருக்காக நம்ம ஒரு பிரேக் போறோம், டைம் முடிஞ்சிச்சு. ஒரு இப்போ ஆண்டவர் கிருபினால் இப்போ சமீபத்தில் என்னுடைய 11வது வேலை கேசட்டு, அதில் வந்து ஒரு பாடலை மட்டும் நான் பாடுறேன். அது எனக்கு கற்றுக்க ஈவாக கொடுத்தேன், நிறைய பாடல் எழுதியிருக்கிறேன். அந்த ஒரு பாடல் எனக்கு சந்தோஷம். முடியும் போது பாப்பா பாட சொல்லுங்க. என்னை உடைத்து உடைத்து உருவாக்கி நீ பெய சொல்லி அழைத்து தூக்கி நிறுத்தினி, என்னை உடைத்து உடைத்து உருவாக்கினி பெய சொல்லி அழைத்து தூக்கி நிறுத்தினி. இது வல்லவா உன் தயவே, இது வல்லவா உங்கள் நேசம், இது வல்லவா உங்க பாசம், இது வல்லவா உங்க பாசம். என்னை உடைத்து உடைத்து உருவாக்கி நீ பெய சொல்லி அழைத்து தூக்கி நிறுத்தினீன். அக்கினியின் சூளையில் வெந்து போகாமல் மூடிக்கூட கருகாமல் காத்தீரே, அக்கினியின் சூளையில் வெந்து போகாமல் மூடி கூட கருகாமல் காத்தீரே, ஒரு மூடி கூட கருகாமல் காத்தீரே. இது வல்லவா உன் தயவே, இது வல்லவா உங்க நேசம், இது வல்லவா உங்க பாசம், இது வல்லவா உங்க பாசம். என்னை உடைத்து உடைத்து உருவாக்கி நீ பெய சொல்லி அழைத்து தூக்கி நிறுத்தினி. ஆண்டவர் உடைக்கிறது உருவாக்கத்தான். ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் உங்களுடைய ஊழியங்கள் எல்லாவற்றை பற்றி நம்ம பேசலாம். என்ன நேர்களை, இவ்வளவு நேரம் வாழ்க்கை பா அந்த பிரிவுங்கிறது எல்லாம் ரொம்ப கஷ்டம். உறவுகள் கூட இருக்கும்போதே அதுக்கு தான் அரவணைச்சுக்கணும். இது பிரிவு திரும்ப சந்திச்சாங்க, மரணம்னு ஒரு பிரிவு இருக்கு, திரும்ப பார்க்கவே சந்திக்கவே முடியாத ஒன்று. அதனால கூட இருக்கிறவர்களை கொண்டாடுங்க, குறைவுகளை பார்க்காமல். ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். வாங்கினீர்கள், நம்ம தொடர்ந்து பேசலாம். சோ வந்து மனைவியை பார்த்தாச்சு. இந்த தருணங்களை நான் வந்து விளக்க சொல்ல வேண்டியதில்ல, அது எல்லாருக்கும் புரியும். இவ்வளவு ஒரு சந்தோஷமான தருணம். உங்களுக்கு இவரை வந்து அடிக்க வேண்டிய இல்லைன்னா பழித்தீக்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் இல்லை. இல்லை, மாறாக நமக்காக இப்படி ஆயிட்டாரே கணவர்னு அன்புதான் ஜாஸ்தி ஆயிருக்கும். சரி, ஸோ அந்த குடும்பத்தை சென்னையில தொடர்ந்தீங்களா? கவர்மெண்ட் ஜாப், காவல்துறை வேலையை நல்லா பார்த்தீங்களா? காவல்துறையில வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் வந்து நான் காவல்துறையில வேலை செஞ்சுக்கிட்டே ஆண்டவர் எங்களுக்கு அந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தார். இயேசு நம்மை ஏற்றுக்கொண்டார், ஜீசஸ் அக்செப்டட் மினிஸ்ட்ரின்னு சொல்லி ஆண்டவர் ஜெபத்தில் வந்து இயேசு 54:4-7 வரைக்கும் என்னோட கூட பேசினார். அதான் என்னுடைய ரட்சிப்பின் அனுபவம். அந்த வசனத்தை பேசினார்,
அதுலேருந்து ஆண்டவர் நான் ஏற்றுக்கொண்டேன். பரிபூர்ணமாக ஆண்டவருக்குள்ளே எனக்கு ஒரு சமாதானம் உண்டானுச்சு, சந்தோஷம் உண்டானுச்சு. அதுக்கப்புறம் ஆண்டோட ஜெபிக்க ஆரம்பித்து எனக்கு ஆண்டோட ஒரு மினிஸ்ட்ரியை கேட்டேன். அப்புறம் ஆண்டோட ஊழியத்தை கொடுத்த ஏசுநம்பி கொடுத்தேன். அதை நான் காவல்துறையிலேருந்தே செய்ய ஆரம்பித்தேன். எதிர்ப்புகள் வந்துச்சு எனக்கு காவல்துறையில். எனக்கு மேல வந்து முட்டை பெட்டிஷன் போடுவாங்க, போலீஸ்ல இருந்துகிட்டே இது பண்ணுவேன். ஆனா எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கென்னடி பிரேமான்ற நேம் இருக்கிறதுனால ஒரே கன்ஃபியூஸ் எல்லாத்துக்கும். எனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல என்னோட பேர் வேற, அந்த குறை பெரிய குழப்பம் ஆயிடுச்சு அந்த குழப்பங்கள். அப்போ நான் தைரியமா வேலை செஞ்சேன். அப்ப மெரினா பீச்ல மாநிலம் தெளிவு முழு ஜெபத்தை சிறுநீரங்கத்துல 3 வருஷம் நடத்தினேன். 3 வருஷம் ஐயா சாது செல்லப்பா, சாது செல்லப்பா அண்ணன் இறந்து போன ஜான் ஜோசப், அருள்ராஜ், அண்ணன் ஜீவானந்தம், இவங்களெல்லாம் வச்சு பெரிய லெவலில் கூட்டம் நடத்தினேன். அது எனக்கு வந்து தாழ்ந்து கொடுத்துட்டு 3 வருஷம் நடத்தினேன். அப்புறம் 1995 அண்ணன் பெரியார் திருவிழா, அண்ணன் சாம் ஜெபுதர, அண்ணன் ஜான் சாலமோன், அண்ணன் கிளிபோட் குமார், நெல்லை ஜெபராஜ் அவர்கள், பத்மா மோலியார், இவங்களெல்லாம் வச்சு இது மாதிரி போலீஸ்ல இருந்துகிட்டே செஞ்சேன். அது எனக்கு பிரபலமானுச்சு. அதாவது எல்லாமே என்னை அறியாதவங்கலாம் யார் இந்த கென்னடி பிரியமா, யார் இந்த கென்னடி பிரியமான்ற அளவுக்கு என் பேரை ஆண்டு ஓப்பனில் கொண்டதார். அப்போ நிறைய ஊழியங்களை செய்ய ஆரம்பித்தேன். இது தொடர்ந்து கண்டினியூவாக வந்து 1992 என்னுடைய கூட்டங்களை நடத்த ஆரம்பித்தேன். அப்போ 1998 தான் பிரதர் பால் தினகரனை வச்சு ஒய்எம்சி மைதானத்தில் மிகப்பெரிய அளவில் ஐயா சாம் சுந்தரம் இறந்துட்டாங்க. சாம் சுந்தரத்தையும் அவரையும் வச்சு சிசுவாபிரசன் அவங்கள வச்சு கூட்டம் நடத்தேன். இதுதான் என்னுடைய மினிஸ்ட்ரி ஆச்சு. இது போலீஸில் இருந்துகிட்டே செஞ்சுட்டு வந்தேன். பரவாயில்லை, வாழ்க்கை எவ்வளவு போராட்டமா இருந்தாலும் முடிவு இருந்தது. வெளிக்காட்டு இல்ல, முடியல, அவங்களால அவங்களுக்கு புரியலமா, புரியாத தன்மை எல்லாம் அப்படின்றதுதான் அவங்களுக்கு கீழ்படியா மீறி இப்படி செஞ்சிட்டாங்கன்ற கோபம் தான். காவல்துறையில் எனக்கு ரொம்ப நெருக்கமா இருந்ததுனால அதுல இருந்து நான் சென்னை மாநகரத்தை அது ஒரு சாட்சியா சொல்ல முடியும். அண்ணன் மோகன் சிலாஸ் அவர்களை வைத்து ஐயா சாம் சுந்தர் திட்ட வந்து ஒரு ஈவினிங் இடம் வாங்கி 1000 போலீஸ் ஃபேமிலி ஒன்லி போறது போலீஸ் நானும் திருநெல்வேலியில இருந்து ஒரு பிரதர் சேர்ந்து போலீஸ் அவரும் சப் இன்ஸ்பெக்டர், நானும் சப் இன்ஸ்பெக்டர், ரெண்டு பேரும் சேர்ந்து சாம் சுந்தர சபையில சென்னையில இருக்கிற போலீஸ் டீம் ஒரு 1000 பேரை கூட்டி சாம் சுந்தர சபையில மிகப்பெரிய கூட்டத்தை நடத்தணும். அது மோகன் சார் என்ன பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கு போலீஸ் இது சில காரியங்களை நான் சாதிச்சேன். ஆண்டு எனக்கு ஆண்டு இந்த கிருபியை கொடுத்ததுனால அதிகாரிகளுடைய மூவ்மெண்ட்ஸ் எனக்கு நிறைய கிடைச்சிச்சு. நிறைய பேர் எனக்கு கூட்டு ப்ரே பண்ண ஆரம்பிச்சாங்க, நடத்தி முடிச்சேன். எனக்கு நெருக்கடி அதிகமா இருந்ததுனால என்ன மினிஸ்ட்ரியை நான் இன்னும் ரெண்டு எஜமான வேலை செய்ய முடியாது சொல்லிட்டு பண்ணிக்கிட்டாங்க. இப்போ நான் ஃப்ரீயாக ஊழியம் செய்கிறேன். பல நாடுகளுக்கு என்னை கொண்டு போனார், மலேசியா, ஸ்ரீலங்கா. ஓகே, தமிழகத்தில் பல பட்டி தொட்டி கிராமங்கள் போகாத ஊர்கள் பல இடங்களில் போய் ஊழியத்தை செய்ய எனக்கு பாராட்டினார். ஓகே, இப்போ நான்சி வந்து உங்கள் 3 பெண்களும் நல்லா பாடுவாங்கன்னு சொன்னீங்க. நான்சி ஆண்டவருக்கான ஒரு பாடல் என்ன, ஆண்டவருக்கு என்ன செய்யணும், எப்படி வெளி உலகத்தில் உனக்கு ஒர்க் பண்ணிட்டு பேலன்ஸ் பண்ண முடியுதா அந்த காலத்தில்? கண்டிப்பாக ஆண்டி, ஆண்டரோட கிருபையினால வந்துட்டு பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒர்க்கும் பண்ணுவேன், சைமன்டேனியஸாக வந்து ப்ரேயர்ஸ் நடத்துகிறேன். ப்ரேயர்ஸ் ஸோ யூத் மீட்டிங், டீன்ஸ், இது மாதிரி நிறைய ஊழியங்கள் ஆண்டருக்காக செஞ்சிட்ருக்கேன். ஸோ ஒரு பாட்டு ஆண்டல் உனக்கு பிடித்த ஆண்டருடைய பாடல் பாட நமக்கு ஏற்கனவே நேரம் முடிச்சிட்டதுனால முடிக்கலாம். அப்பாவோட ஆல்பம்ல இருக்க சாங், அது நான் தான் பாடியிருக்கேன். என் தகப்பன் தோளில் சுமந்ததை என் தகப்பன் மார்பில் அணைத்ததை
என் தகப்பன் தோளில் சுமந்ததை என் தகப்பன் மார்பில் அணைத்ததை நினைத்து நான் பார்க்கிறேன் நன்றி சொல்லி நான் துதிக்கிறேன் நினைத்து நான் பார்க்கிறேன் நன்றி சொல்லி நான் துதிக்கிறேன் என் தகப்பன் தோளில் சுமந்ததை என் தகப்பன் மார்பில் அணைத்ததை சந்தோஷம். ஸோ ஆண்டவர் அதுதான் இந்த வாழ்க்கையே அழகான பிள்ளைங்களை இன்னைக்கு பார்க்கும்போது அதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம், தப்பிதமான முடிவுகள் இல்லையா எடுத்திருந்தால் இப்போ இவங்க கோச்சிக்கிட்டு அப்பா வந்து இப்படி அடைச்சி வச்சுருக்காங்களே இதென்ன வாழ்க்கை சுத்திரம் யுத்தம் கணவரை பிரிஞ்சிட்டோம் நீ சேர முடியாதுன்னு ஒரு தற்கொலை முடிவு. நீங்க வந்து இந்த மாதிரி பதட்டப்பட்டு உயிரோடு வைஃப் இருக்கும் போது அது புரியாம நீங்க வந்து ஏதாவது பண்ணியிருந்தா அந்த வாழ்க்கை போயிருக்கும். இல்ல வேற மாதிரியும் செய்யறவங்க இருக்காங்க சிஸ்டர் சொன்ன மாதிரி, வேற ஒரு திருமணம் அவசர அவசரமா இந்த பையன் ஒய்ஃப் எல்லாம் சேர்த்து கூட இருக்கவங்க மோசமான ஆட்களா இருந்தா இவர் மனசு தேரட்டும்னு சொல்லி பிடிச்சு இன்னும் ஒரு கல்யாணம். ஸோ இதுக்குதான் தப்பு தப்பா முடிவெடுக்க கூடாதுன்னு சொல்றது, அதான் அதுதான் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். சூழ்நிலை நெருக்கம் பயங்கரமா இருந்தது, ஆனாலும் அப்ப இன்னும் வசனம் தெரிஞ்சிருந்தா அதை பிடிச்சிட்டு இருந்திருக்கலாம் தெரியாதனால. இன்னைக்கு அதைத்தான் உலகம் ஃபுல்லா போய் சொல்றீங்க அந்த நேரத்தை. நமக்கு நேரம் முடிஞ்சிட்டனால இறுதியா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா பிரதா? சிஸ்டர், நான் என்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும்னு தான் வாஞ்சேன். 30வது ஆண்டுல நான் நிக்கிறேன், 30 வருஷம் நாங்கள் ஆண்டவர் கொண்டு வந்துட்டாரு. இன்னும் பல தேசங்களுக்கு பல பட்டணங்களுக்கு போய் கர்த்தரை பறைசாட்டணும். எனக்கு நான் பெற்றுக்கொண்ட இந்த அனுபவங்களை இந்த ஆண்டு என செய்த அற்புதங்களை ஜனங்களுக்கு செய்யணும்னு பாரப்பட்டு தான் இப்போ நான் அந்த ஊழியத்தை செய்கிறேன். தஞ்சாவூரில் 15 வருஷமா திறப்பின் வாசி ஜபம் என் சொந்த மண்ணிலே நடத்துறேன். ஓகே, ஒரு மண்டபத்துல 15 வருஷமா நடத்தி வரேன். திரளான மக்கள், எனக்கு பெரிய சந்தோஷம். நானும் தஞ்சாவூர், நீங்களும் தஞ்சாவூர், நீங்களும் எங்க சொந்த மண் அந்த மண்ணில தான் இப்ப நடந்தேன். அதனால என்னை பார்த்தவங்க எல்லாம் என்னுடைய உறவினர்லாம் ஆச்சரியப்படுறாங்க, இப்படி சாப கடந்தவன், இப்படி மனைவியை பிரிஞ்சு கடந்தவன், இப்படி வாழ்க்கையில சீர்குலைந்திருந்தவன், இப்படி எழும்பிட்டானான்னு என்ன பார்க்க. அதுதான் அவங்க பார்த்துட்டு என்ன பார்த்து என் சொந்த காரங்கள உறவினர்லாம் ஆச்சரியப்படுறாங்க. இந்த பையனை நம்ம இந்த நிலைமையில பார்த்தோமே, மனைவியை பிரிஞ்சு இலங்கையில பிரிஞ்சு மரண போராட்டத்துல இருந்தா இப்படி ஆயிட்டான்னு சொல்லி ஆச்சரியப்படுறான். இன்னைக்கு என் பிரேயருக்கு அவங்க வராங்க. ஆண்டவர் செய்வார். சிஸ்டர், ஒரு 2 வரி பெண்களுக்கு ஏதாவது என்ன நீங்க சொல்ல விரும்புறீங்க? வாழ்க்கையில எல்லா போராட்டத்தையும் நீங்க வந்து சந்திச்சிட்டீங்க, 2 வரி சொல்லணும். சோர்வுகள் வந்தாலும், உபத்திரவம் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை அறிந்த பிள்ளைங்க இன்னும் வைராக்கியமாக இருக்கணும். அதே போல குடும்பத்தை கூடுமானவரை கூட்டி சேர்க்கணும். கரெக்ட், சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக பிரிந்து போகாம, தவறான முடிவுகளை எடுக்காம, எந்த சூழ்நிலையிலும் குடும்பமா இருந்து கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய. சந்தோஷம், சந்தோஷம். சோ என்ன நான்சி, ஒரு வரி சொல்லணும், என்ன சொல்ல? ஃபார் யங்ஸ்டர்ஸ், யங்ஸ்டர்ஸ்க்கு நான் சொல்றது என்னன்னா, சொல்யூஷன் அப்படின்னு தேடினாங்க, சமாதானம் இல்லை, ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும்னா கண்டிப்பாக எல்லாவற்றிற்கும் ஒரு சொல்யூஷன் வந்து ஆண்டவர் மாத்திரம்தான். சந்தோஷம், கர்த்தர்கிட்ட போனாங்கன்னா எல்லா பிரச்சனைக்கும் ஆண்டவர் கிடைக்காத விடையும் சொல்யூஷன் கிடைக்கும். கிடைக்கும். ஸோ ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வந்தது. ஸோ ஆண்டவர் வரும் அளவும் நிறைவூழியம் இல்லையா, இன்னும் பெரிய ஓட்டம் உண்டு. ஸோ நீங்க என்னெல்லாம் ஆண்டவர் செய்யணும், உண்மை உள்ளவர். ஸோ அதை நீங்கள் செய்யணும். நானும் உங்களுக்கு வாழ்த்துறேன் சிஸ்டர், ஃபேமிலியாக உங்களுடைய மற்ற 2 பெண்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ ஒரு நல்ல உடல் சமாதானம் சுகத்தை கொடுத்து ஆண்டவர் நிறை ஊழியம் செய்ய உதவி செய்யணும்னு நானும் வாழ்த்துற வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ் லாட். தேங்க்யூ. இனிமேல் இவ்வளவு நேரம் அருமையான ஆண்டவருடைய ஊழியக்காரர் சகோதரர் கெனடி பிரேமாவுடைய வாழ்க்கையை பார்த்தோம். அருமையான மனைவி பிரேமா கிட்ட, மகள் நான்சி கிட்ட நம்ம பேசிட்டு இருந்தோம். 30 ஆண்டுகளுக்கு மேலே இயேசு நம்ம ஏற்றுக்கொண்டார். ஊழியத்தை செய்து காவல்துறையில் 28 ஆண்டுகள் பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்று அவர் வாழ்க்கையின் போராட்டங்களை எல்லாம் நீங்க கேட்டீங்க. எல்லா வாழ்க்கைக்குள்ளும் போராட்டங்கள் உண்டு, ஆனா திரும்ப நான் சொல்ற மாதிரி இல்லையா, பொறுமையும் பதட்டமின்மையும். ஏன்னா கர்த்தரை விசுவாசிக்கிறவன் பதறான ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, பதட்டங்களும் தவறான முடிவுகள், அவசரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற முடிவுகளும், தன்னை தானே நம்பிக்கையற்று உருக்குலைத்து கொள்வதும் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள் நடக்குது அப்படிங்கிறதான் எனக்கு சொல்ல முடியாத வேதனை.
ஆண்டவருடைய வார்த்தை இவருக்கெல்லாம் அந்த காலத்தில் தெரியலை, வசனங்கள் தெரியல, கத்தர் நல்லவர்னு தெரியல, அவரால் என்ன மாதிரியான காரியங்களெல்லாம் செய்ய முடியும் தெரியாதனால தான் இவ்வளவு வருத்தம். ஆனால் தெரிந்தும் இன்னைக்கு வார்த்தை தெரிகிறது, வசனங்கள் தெரிகிறது, ஆனாலும் வாழ தெரியவில்லை. அதான் என்னுடைய பெரும் வருத்தம். அப்படி யாராச்சும் இருந்தால் உண்மையிலேயே கத்தர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் ஓய போகிறதே கிடையாது. ஆனால் நமக்கு ஒன்றே ஒன்று தான், என்ன சூழ்நிலை வந்தாலும் கஷ்டம்தான், எனக்கு புரியாமல் இல்லை, எனக்கு எல்லா சூழ்நிலையும் எல்லாருடைய உணர்வுகளும் எனக்கு அப்படி அப்படியே புரியும். ஆனாலும் அதற்கு நடுவிலும் அப்படியே ஒட்டஞ்சு உடைப்பார், அது வந்து உண்டு. ஆனால் உருவாக்குவார் அப்படிங்கிற நம்பிக்கையை மட்டும் விட்டுடக்கூடாது. அப்படியே உடஞ்சு செதறி ஒன்றுமே இல்லாமல் உருக்குலைந்த மன டிப்ரெஷன், மனநோய் இப்படிலாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால்தான் அவங்க வாழ்க்கையே அவர்கள் ஒழிக்காமல் உங்க முன்னாடி வச்சாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு நம்பிக்கை உண்டு. சொன்னா சொன்ன தேதியில மனைவி வந்தாங்க. அதற்கு பிறகு எத்தனை ஆண்டு காலம் அழகான குடும்ப வாழ்க்கை, பிள்ளைகள், அவர்களுடைய பெருவாழ்வு, ஊழிய பெரும் சேவை, எல்லாவற்றையும் செய்ய முடிகிறது. அவர்களுக்கு செஞ்ச கர்த்தர் உங்களுக்கும் செய்வார், நிச்சயம் செய்வார். இந்த ஒரு நம்பிக்கையோட எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், சிரிக்கணும். ஒரு பெரிய சந்தோஷத்தையும் நம்பிக்கையையும் உங்க எல்லோருடைய மனசிலும் விதைத்த ஒரு பெரும் நிம்மதியோட நானும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி.